கிரிக் டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம் ருத்ராஜ் கேக்வாட் ஸ்குவாடில் செலக்ட் ஆகாத பற்றி எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ரொம்ப ஃபேமஸான வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய சீக்கா இதை பற்றி பேசி இருக்காரு பேசின உடனே இன்னும் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக வருது சோசியல் மீடியாஸ்ல ட்விட்டர்லலாம் இன்னும் ஜஸ்டிஸ் பார் ருத்து அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க ஸோ ஆக்சுவலா என்ன ரீசன் அவர் என்ன சொல்லியிருக்காரு ருத்ராஜ் கெய்குவாடுக்கு சான்ஸ் கிடைக்குமா இல்லையாப்பா மீது இருக்கக்கூடிய போட்டிகளாவது வருவாடா ஸ்ரீலங்கன் டூர் முடிச்சுட்டு அடுத்த ஒரு டோர்னமெண்ட்லயாவது உள்ளே எடுப்பீங்களானுங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கு அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளைட் டீட்டெயில் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோ கூட போகலாம் இந்த பிரச்சனை இதெல்லாம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா ஜிம்பா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ருத்துவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பீக்ல தான் இருந்தது அவர் எப்பவுமே ஃபார்ம் அவுட் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க எல்லா இடத்துலையுமே செம்மையா ஆடி இருக்காரு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் சொதப்புவாரு ஆனால் அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி ஸோ எப்படி விளாடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியோ குறஞ்சபட்சம் ஒரு ஐநூறு ரன் அறுநூறு ரன் அப்படிங்கிற மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கறது ப்ராப்பர் இருக்கும் அவர் ஆடக்கூடிய கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் எல்லாமே ப்ராப்பரான ஷாட்ஸாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க சோ ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நீட்டாக யூனிக்கான ஷாட்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க நம்மளுடைய விராட் கோலி இன்னும் ஏகப்பட்ட பேர் அந்த எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் ஸோ அந்த வழியில் ருத்ராஜ் கேக் வருவார் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் அப்படிங்கறத வச்சிருப்பாரு இந்த ஸ்கூப் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாமல் கவர் டிரைவ் கட் ஆடுறது ஸோ புள்ளாடுறது இந்த மாதிரி சூப்பரான அந்த பேட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆள் அதனால தான் அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது பக்காவாக இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் எப்பவும் ஓபனிங் பொசிஷனில் தான் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால இந்தியன் டீம்லயும் ஓப்பனிங் போசிஷனுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க ஒரு ஜெய்ஸ்வால் ஆகட்டும் இப்போ அபிஷேக் சர்மா சுட்மன் கில் இன்னும் ஏகப்பட்ட பேர் அந்த ஓப்பனிங் பொசிஷனுக்கு சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது மனுஷன் ஒன் டவுன்லயே ஆட ஆரம்பித்தார் ஐபிஎல்லையும் பார்த்தோம் ஒரு சில மேட்சஸ் ஒன் டவுன்ல வந்தார் மகாராஷ்டிரா டோர்னமெண்ட் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல அதுலயும் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் நம்பர் செவன் வரைக்கும் ஆடி இருக்காருங்க சோ அந்த மாதிரி பேட்டிங் ஸ்கில் எங்கே வேணாலும் என்னால் அடிக்க முடியும் பவர் ஹிட்டிங் ஆனுமா ஏழாவது இடத்துல இடக்கி விடுறீங்களா நான் அங்கேயே ஆடி காமிக்கிறேன் இல்லை நாலாவது இடத்துல இடக்கி விடுறீங்களா அங்கேயே ஆடி காமிக்கிறேன் ஒன் டவுன் நம்ம அதையும் நான் பண்றேன் ஓப்பனிங்கும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆல் ஆல்ரோன் பர்ஃபார்மென்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு அட் த சேம் டைம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது கீப்பிங் வேற பண்றாருங்க ஸோ செமையா இருந்ததுன்னு சொன்னேன் ஸோ ஒரு செஷன் பார்த்து அவர் கீப்பிங் பண்ணதும் நல்லா தான் இருந்தது ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கற ஸ்கில்ஸ் எல்லாம் காமிச்சிட்டே தான் இருக்காரு என்னால் எல்லாமே முடியும் எந்த பொர்ஷன் கொடுத்தாலும் நான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிசிஎஸ்சி தான் அவர் காமிச்சிட்டே இந்த விஷயம் ஸோ எனிவே அந்த ஜிம்பாபே டூர்ல ஒரு செலக்ட் ஆனாருங்க ஜிம்பாவே கூட நம்ம ஃபோர் ஒன் அப்படின்னு வின் பண்ணோம் இல்லையா சோ அதில் முதல் மேட்ச் மட்டும் தான் ஏழு ரெண்டுக்கு ஃபெயிலியர் மற்ற மேட்ச் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா செம்மையாடி இருக்கார் எழுபத்தி ஏழு நாற்பத்தொன்பது டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவருக்கு பேட்டிங் வரும்போது எல்லாமே ஆடி இருக்காரு ஒரு மேட்ச் அப்படிங்கிறது பேட்டிங் கிடைக்கல அடுத்த மேட்ச் டிராப் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு மேல ஒரு மனசை என்ன ப்ரூவ் பண்ண முடியும் டி டுவெண்டில ஹண்ட்ரட் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் செம்மையா பண்ணிட்டு இருக்காரு சான்ஸ் கொடுத்தாதாங்க ஒரு பிளேயர்ஸ் பத்தி என்னன்னு தெரியும் ஸோ இவரு மட்டும் கிடையாது அபிஷேக் சர்மா அவரை பத்தி பேசி ஆகணும் ஸோ முதல் மேட்ச் ஃபெயிலியர் ஆனாரு அடுத்த மேட்ச் ஹண்ட்ரட் அடிச்சு ப்ரூவ் பண்ணாரு ஸோ அதுக்கு அடுத்த மேட்ச் வந்துட்டு மறுபடியும் அவரோட பொசிஷன் மாறி வந்தது ஃபெயிலியர் ஆனாரு அதுக்கப்புறம் வந்துட்டு டிராப் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு மேல அவர் என்ன ப்ரூவ் பண்ண முடியும் ஆனால் சுட்மன் கீழ பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய சீகா சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் தரமான பேட்ஸ்மேன் அதில் மாசமே கிடையாது அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் கில்ல பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ஒரு பேட்ஸ்மேன் அவர்கிட்டையும் நான் சொன்னேன் இல்லையா அந்த கவர் ஜெய் இதெல்லாம் ப்ராப்பராக ஆடக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு நாலஞ்சு வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லாமே ஓகே தான் பட் இருந்தாலும் ஜிம்பாவே டூரில் அப்படி ஆகோ ஓகோன்னுலாம் அடிக்க கிடையாதுங்க ஒரு மாதிரி ரொம்ப தடுமாறினார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அந்த ரன்ஸ் அப்படிங்கிறத வர ஆரம்பிச்சது அப்படியே ரன்ஸை தேத்திக்கிட்டே போயிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம் அஞ்சு மேட்சுமே ஆனதுனால தான் அந்த மேன் ஆஃப் த சீரியஸ் அப்படிங்கிற அவார்டு அவர் வாங்கினார் ஸோ அஞ்சு மேட்ச்சில் ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ அவருக்கு அது கிடைச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை ருத்ராஜ் வெறும் ரெண்டு மேட்ச் மட்டுமே பேட்டிங் கிடச்சி ஒரு மேட்ச் அவர் ஃபெயிலியர் ஆகி ரெண்டு மேட்ச் மட்டுமே அடிச்சு லீடிங் ரன் கெட்டராக இருந்தார் ஒரு மேட்ச் பேட்டிங் கிடைக்கல ஸோ ஃபைனல் மேட்சில் அவர் டிராப் பண்ணப்பட்டார் ஸோ இந்த ரெண்டு மேட்சில் சேர்ந்து ஒரு பத்து ரன் இருபது ரன் அடிச்சிருந்தா கூட அந்த மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்டு வந்துட்டு அவருக்கு தான் போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க சீக்காவும் அதை தான் சொன்னாங்க அவர் அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோசிவாக எதுவும் ஆட கிடையாது ஒரு மாதிரி நார்மலாக தானே ஆடி இருந்தார் இப்போ சுட்மன் கில் டீமில் இருக்கிறது பிரச்சனை இல்லை ஸோ ஏன் ஒரு கெய்க்வாடுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல அட் த சேம் டைம் ஒரு அபிஷேக் சர்மாவுக்கும் ஒன்று கொடுத்து பார்த்துருக்கலாம்ல அப்படிங்கிறதான் அவங்களுடைய இருந்துட்டு இருந்துட்டுருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஃபார்மில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனை ரெண்டு சீரீஸ் மூணு சீரீஸ்ங்கிற மாதிரி டிராப் பண்ணிடுவாங்க ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் ஸ்குவாலில் எடுப்பாங்க ஆனால் அந்த சமயத்தில் அவங்களால் ஆட முடியாது இப்போ தப்பு யார் மேலே அப்படின்னா அவர் ஃபார்ம் அவுட்டுப்பா ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற பேட்ஸ்மேனை எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்து சொல்லிடுவாங்க யோசிச்சு பாருங்க ஸோ மற்ற கிரிக்கெட்டும் ஒரு கிடையாது இது இது வரைக்கும் மகாராஷ்ட்ரா டோர்னமெண்ட் இருந்தது ஆடிட்டுருந்தாரு ஸோ இந்தியன் டீமில் எடுத்தாங்க அதிலையும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு இப்போ மூணு மாதம் ஒரு சும்மா தான் இருக்கணும் நெட்டில் மட்டும் ஒரு வீட்டு பக்கத்தில் ஏதோ கட்டி பயிற்சி பண்ணிகிட்ருக்காரு இருக்கணும் இது மட்டும்தான் அவருக்கு ஒரு வேலையாகவே இருக்க போகுது இந்த சமயத்தில் ஒரு மூணு மாசம் கழிச்சு நாலு மாசம் கழிச்சு எடுத்து ருத்ராஜ் வேஸ்ட்டு அப்போ ஃபார்ம்ல இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ தப்பு யார் மேலே அப்படிங்கிறது கணிக்கவே முடியாது ஏன்னா எப்போவுமே அந்த டச்லேயே இருக்கக்கூடிய ஆளுகளுக்கே சில டைம் ஃபார்ம் அவுட் ஆகும்போது ஸோ மேட்சஸ் அதிகமாக கிடைக்காத பிளேயர்ஸ் அதிகமாக ஃபார்ம் அவுட் ஆகிற சான்ஸ் இருக்கு அபிஷேக் சர்மா நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் இன்னொரு நாலு மாதம் கழிச்சு ஸ்குவாடில் எடுக்கும்போது அந்த சமயத்தில் கிரிக்கெட் ஆடாமல் நாலு மாதம் வந்துட்டு சும்மாவே இருந்திருப்பாரு நெட் பிராக்டிஸும் பண்ணியிருப்பாரு திடீர்னு மேட்ச் பிச்சில் வந்து விளாடும் வந்துட்டு ஃபார்ம் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ அப்போ அவர் வெளியில் ஆளா நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லி வெளியில கொண்டு போக முடியாது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு சோ அதனாலதான் கன்சிஸ்டன்டா இந்த யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும் ஓடிஐல சான்ஸ் கொடுக்காட்டியும் பரவாயில்லைங்க டி டுவெண்ட்டிக்கு இவங்க தான் தேவையான முடிவு பண்ணியாச்சுல டி டுவெண்ட்டி டீம்ல எடுத்து போட வேண்டியதானே சோ ரிங் கோசிங் அது மட்டும் இல்லாம ரியான் பராக்கெல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க ரியான் பராக்க நான் குறை சொல்ல விரும்பலைங்க இந்த சீசன் செம்மையா பண்ணாரு உண்மையாலுமே பாராட்டி ஆகணும் சோ எத்தனை பேர் ஆர் ஆர்ல நோட் பண்ணீங்கன்னு தெரியல அவ்வளவு அற்புதமா மெச்சூர்ட் இன்னிங்ஸ் நிறைய பக்கம் ஆடி காமிச்சாரு பட் இருந்தாலும் ஏன் இவங்கள கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்ணவங்களை ஏன் டிராப் பண்ணணும் ஒருத்தவங்களை கொண்டு வருவீங்க ஸோ இவங்கள ட்ராப் பண்ணுவீங்க மறுபடியும் அவங்கள ட்ராப் பண்ணுவீங்க ஸோ ஃபைனலாக இன்னும் ரெண்டு வருஷத்துல ஸ்குவாடேக் பர்ஃபெக்ட்டா மேட்ச் பண்ண முடியாம ஸோ அந்த இடத்துல போய் நம்ம டி டுவெண்ட்டி ஓரல் கப்ல ஃபெயில் ஆகறக்கான சான்ஸும் இருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி நம்ம எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா செம்மையா பேசியிருக்காரு ஸ்ரீகா பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஸோ அப்படியே சோசியல் மீடியாவில் போய் இறங்குச்சுன்னு சொல்லியாகணும் ஸோ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கில்லுக்கு ஜோடியா எக்ஸைன் நல்லா இருக்குப்பா உண்மையாலுமே அவர் ராசி என்ன நட்சத்திரம் என்னன்னு தெரியல ஸோ அதனாலயே என்னமோ செலக்ட் ஆகிட்டே இருக்கேன் ஸோ ருத்துக்கு அந்த மாதிரி இல்லை போல அப்படின்னு மாதிரி பங்கமாக கலாய்ச்சி விட்டுட்டாரு ஸோ இந்த ஒரு விஷயம் பயங்கரமாக சோசியல் மீடியாவில் போக எல்லாருமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஹோப்ஃபுல்லி ருத்ராஜுக்கு மறுபடியும் சான்ஸ் கிடைக்கும் இன்னும் நிறைய பேர் உள்ளே வரணும் ஸோ அதே மாதிரி ஏகப்பட்ட பொட்டன்ஷியல் டேலண்ட்டும் வெளியில் இருக்கு அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய நட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் இப்போ எல்லாம் சமையா பண்ணாரு டிஎன் பேலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு மேட்ச் பக்கம் நல்லா தான் போட்டிருக்காரு ஒரு மேட்ச் எங்கே அடி வாங்கினாருன்னு நினைக்கிறேன் ஸோ மற்றபடி நல்லா தான் கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருக்காரு யாக்கர் மட்டும் தான் அவரோட சென்ட் நினைக்கும் போது வேரியேஷன் கொண்டு வந்திருக்காரு ஸ்லோவர் பவுன்சர் போட்டிருக்காரு அட் த சேம் டைம் ரஜத் பட்டிதார் அவர்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குங்க ஸோ ஓடி ஆடக்கூடிய டேலண்ட் அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் சோ நிறைய பேர் பேசி பேசியிருந்தாங்க ஸோ ஏகப்பட்ட சீனியர் பிளேயர்ஸ் அவரை பற்றி பேசியிருந்தாங்க ஒரு பிங்கி வெங்கடேஷ் ஐயர் அவரை பற்றி பேசியிருந்தார் க்ளோஸ் வாட்ச் பண்ணதில் டி டுவெண்ட்டியே செம்ம ஆடுறாரு அப்படின்னா அந்த ஓடியைக்கும் அவர் பொறுத்திருந்து ஆடக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு ஆக்சுவலாக அவருக்கு சான்ஸ் கிடைச்சது டெஸ்ட் ஃபார்மெட்டில் கிடைச்சதுன்னு நினைக்கிற போன வருஷம் கரெக்டாக தெரியல நான் மறந்துட்டேன் பட் இருந்தாலும் மதுர ஒரு ப்ரூவ் பண்ண முடியல பட் இருந்தாலும் ஓடியே இல்லை அவருடைய டெபியூட் இல்லைன்னா வந்துட்டு டி டுவெண்ட்டியில் ஒன்ஸ் அகேன் கொடுத்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட எல்லாம் இருக்கு ஸோ அவங்க எல்லாருமே உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ் ஸோ நான் எல்லாமே கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க